वेलकम बैक टू किट्टू समयल इन्नैक्की नम्म पार्क्क पोरदु बार्नयार्ड मिल्लेट पोंगलुम सांबारुम दान इंद बार्नयार्ड मिल्लेट्टै दान कुदिरवल्ली सोल्लुवांग इदु वंदु रोम्बवे हेल्तियानदु इदु पिल्लैंगलुक्कुम रोम्ब न्यूट्रिशियस आनदु रोम्ब कंप्लीट प्रोटीन फुड इदु बीपी कोलेस्ट्रॉल इदेल्लामे कंट्रोल पण्णुम सीक्रमा डाइजेस्ट आयिडुम इदु पोंगल रोम्बवे टेस्टिया इरुक्कुम நம்ம பண்ணும்போது கொஞ்சம் குவாண்டிட்டியாக பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப சீக்கிரமாக வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் அயன். ஸோ கண்டிப்பாக நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த மாதிரி பானியான் மில்லட் பொங்கல் பண்ணலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு பானியான் மில்லட், அப்புறம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, இது மூணும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்கணும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுதான் அந்த பானியாட் மில்லட், இது குதிரைவல்லின்னு சொல்கிறது. ஸோ அதுவும் நல்லா சேர்த்து, ரொம்ப அழுக்கு இருக்கும் இந்த மில்லட்டில், அதனால் நிறைய தண்ணி விட்டு நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா கழுகி எடுத்துடணும், கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா கழுகிடலாம். ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தண்ணி விட்டு கழுகி எடுத்துடணும். எடுத்து இது குக்கரில் கொஞ்சம் உப்பும் போட்டு, மூணு கப்பு வரும் இது எனக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு கப்புக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு போட்டு எடுத்துடலாம். அப்புறம் இதுக்கு சாம்பாரும் பண்ணுறேன். அதுக்கு துவரம் பருப்பும் வேக போட்டுடலாம், பெருங்காயத்தூள் போட்டு வேக போட்டுடணும். அப்புறம் இன்றைக்கி வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எடுத்துருக்கேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. சாம்பார் பவுடரில் கொஞ்சம் புளி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே. அப்போ கட்டியாக இல்லாமல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ இது நல்லா போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளே. அப்புறம் இதில் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து அதுவும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு இந்த பருப்புக்கு இது கூட போட்டுடணும், சாம்பார் பவுட்ரு கூட. ஸோ இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அந்த சாம்பார் பவுடர் புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு கூட போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் வேணும். துவரம் பருப்பு ரெடியாகிடுச்சு, பொங்கலும் வெந்துருச்சு. இப்போ ரெண்டு குக்கரும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுடுவேன். சைட் பை சைடு இந்த மாதிரி பண்ணுறது. அடுத்தது இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதில் இஞ்சி சின்னதாக கட் பண்ணினேன், இஞ்சி, அப்புறம் மிளகு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. அந்த நெய்யில் தாளித்த அந்த ஐட்டம்லாம் இதில் போட்டு சேர்த்து தேவைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு கப்புக்கு தண்ணி கூட விட்டுடலாம், ஏன்னா சாப்பிடும்போது திருப்பியும் கட்டியாகிடும். இப்போது காயும் வெந்துருச்சு. அந்த காய் வந்து நான் குக்கரில் துவரம் பருப்பு வெந்ததுக்கு கூடையே போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் போட்டு எடுத்துருந்தேன். அந்த வெந்த காயும் பருப்பும் சேர்த்து இங்கே வச்சுருக்கிற சாம்பார் பவுடர் மிக்ஸில் கலந்து நல்லா தலைக்க விட்டுடலாம். திருப்பி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே தலைச்சிடும். இதுவும் இப்போதைக்கு உப்பு பார்த்து, கொஞ்சம் மஞ்சத்தூளும் பார்த்துட்டு, கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அதில் கொட்டணும். சாம்பாரும் ரெடியாகிடுச்சு. இந்த பொங்கல் சாம்பார் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல்.